மாயா நானே இப்பதான் தூங்குறேன்னு எழுப்ப பாக்குறேன். நான் என்ன வேணும்னு எந்திரிக்க சொன்னேன். சின்னம்மா வந்திருக்காங்க எந்திரடி. கொஞ்சம் சீக்கிரமா வாடி. நான் வந்துட்டு இருக்கேன் வாங்க. சீக்கிரம் வா. டிரைவர் சார் பையன் தூங்கிட்டானா? ஆ தூங்கிட்டான். யார் இவங்க? ஏன் இப்படி வண்டி ஓட்டறாங்க? நான் வந்து சொல்றேன் இருங்க. சின்னம்மா அம்மா Where's my powder? Where is my powder? காலை வெளியில வைங்க. மெல்லமா மெல்லமா வாங்க. Where is my powder? பொறந்ததுல இருந்து பவுடர் பால் குடிச்சு குடிச்சு இப்போ பவுடரே கேக்குறாங்க. Correct. Come on. அம்மா you are a take me. You are a take me. தினமும் இதே புலப்பா போச்சு. எனக்கு பவுடர் வேணும், எனக்கு வேணும். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பொண்ணு ஃபாரின்ல படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு இப்ப லீவுக்கு வந்திருக்காங்க. ட்ரக்ஸ் அது இதுன்னு எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாயிட்டாங்க. அப்போ பெரியயாவுக்கு தெரியாதா? தெரியும். ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பொண்ணுங்கிறதுனால கண்டும் காணாம இருந்துருவாரு. ராத்திரி தூங்கவும் மாட்டா, பகல்ல எந்திரிக்கவும் மாட்டா. பாவம், இவளால அவருக்கு மன நிம்மதி இல்லாம போச்சு. என்ன யாருக்கு மன நிம்மதி இல்லன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லங்க, அந்த பொண்ணை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள பத்தி நீ என்னடி சொல்றதே? அதான் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சுல. அந்த பொண்ணுக்கு இவர் டிரைவரா போறேன்னு சொல்றாரு. ஹலோ, யார் வண்டியை யார் ஓட்டணும்ங்கறத டிசைட் பண்ண வேண்டியது டிரைவர்ஸ் இல்ல, நான் தான் டிசைட் பண்ணணும். போய் தூங்கு. எங்க போகணும் சீஃப்? ஓட்டே, நீ ஓட்டறத நான் பார்க்கணும்ல, அத பார்த்துட்டு யார் வண்டி ஓட்டணும் எங்க போகணும்ங்கறத நான் டிசைட் பண்ணுவேன். போ. டேய் நரசிம்மா, ஓ பர்சனாலிட்டிக்கு ஸ்பீடுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கடா? ரோடு தான் காலியா இருக்குல, ஸ்பீடா போனா குறைச்சிருவியா? நல்லா மிதிச்சு ஓட்ற. உங்களது யூத் மென்டாலிட்டி சீஃப். அந்த விஷயம் பொட்டாட்டி தவிர ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். ரைட்டே லெஃப்டே ரைட்டே ரைட்டே. சீஃப் ரைட்ல ரோட் இல்ல, இங்க ரோட் போட சொல்லி இருந்தனே, போடலையா? சே 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 சே. லெஃப்ட் எடு. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் 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 ரைட். போலீஸ் வண்டி. என்னடா கண்ணை எங்க வச்சு வண்டி ஓட்டற? சாரி சார், ஒரு அம்மா குழந்தையை தூக்கிட்டு குறுக்க வந்துட்டாங்க. அவங்க மேல இடிச்சிட கூடாதுன்னு தான் லெஃப்ட்ல திருப்பிட்டேன். உட்கார்ந்தா பேசுவீங்களோ? எங்க சீஃப் அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னதனால தான். யாரா உன் சீஃப்? இவர்தான். அது அந்த கிரவுட்ல கிரவுடுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நிக்கிறாரு பாருங்க, அவர்தான் சார். ஏய் கம் ஹியர். இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் வண்டியில லிஃப்ட் கேட்டு வந்தேன் சார். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அரெஸ்டா? யாருக்காவது அடிபட்டுருச்சா இல்ல யாரையாவது கொன்னுட்டனா? எதுக்கு சார் அரெஸ்ட்? கேஸ் எழுதிக்கோங்க, கோர்ட்டுக்கு வந்து ஃபைனை கட்டிடுறேன். என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? இல்லைங்க சார், நான் நியாயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். லா படிச்சிருக்கியா? இல்ல சார், வாழ்க்கைய படிச்சிருக்கேன் அவ்வளவுதான். போலீஸ் கிட்ட விளையாடுன வாழ்க்கைய மாறிடும். யாரா இருந்தாலும் அந்த கடவுள் ஒருத்தர்கிட்ட தான் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் கிட்ட கூட விளையாடக்கூடாது. நான் விளையாடுவேனா சார்? நோ பார்க்கிங்ல வண்டியை விட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டும் கூட பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிற ஏசிபி கூட நான் விளையாடுவேனா சார்? என்னடா ஓரா பேசிட்டு இருக்க? வா. வேண்டாம் சார், நீங்க என் மேல கை வச்சீங்கன்னா பப்ளிக்ல நீங்க ஹீரோ ஆயிடுவீங்க. அதுவே திருப்பி நான் உங்களை அடிச்சேன்னா பப்ளிக்ல நீங்க ஜீரோ ஆயிடுவீங்க. என் மேல கை வைப்பியா? போலீஸ் கிட்ட என்னோட பவரை காட்டுவியா? தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு பாடுறா. காட்டுறவனோட பவரை காட்டுறா காட்டுறா காட்டு. வாமா வந்து பால் பாட்டில் எடுத்துக்கமா. TN68AX3003 இதுதான் என் வண்டி நம்பர். இது என் டிரைவிங் லைசன்ஸ். கம்ப்ளைண்ட் அனுப்புங்க, ஃபைன் கட்டிடுறேன். See you sir.